வணக்கம் அன்பு நண்பர்களே, நமது நண்பர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த சுதந்திரத்தை பெறதுக்கு நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாங்களோ, எவ்வளோ போராடினாங்களோ, அதே அளவு அதை பாதுகாக்கிறதுக்கு இன்றளவும் நமது இராணுவ வீரர்கள் எல்லைசாமி மாதிரி இருந்து தான் நம்மளை பாதுகாத்துட்டு வராங்க. ஸோ அவங்க அனைவருக்கும் நம்மளுடைய வீர வணக்கத்தை செலுத்திக்கிறோம். ஸோ அதோட நம்ம இப்போ இன்றைக்கி என்ன தகவல் அப்படி சொன்னாங்கன்னா, இந்தோ திபெத் படை நம்மளுடைய படைப்பிரிவு அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கால்வான் பள்ளத்தாக்கில் சைனாவை எதிர்த்து நம்ம சண்டை போட்டோம் இல்லையா, June 15 அன்றைக்கி, அப்போ 17 to 20 நம்ம விடாமல் போர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இராணுவ வீரர்கள் வந்து வீரமோட போராடி அவங்கள பின்தள்ளினாங்க அப்படின்ற ஒரு செய்தியுமே அஃபிஷியலாக சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ நடக்கிறது தான் தெரியும். ஸோ கால்வான் பள்ளத்தாக்கில் நடந்த சண்டையாக இருக்கட்டும், இல்லை கார்கில் வார், இல்லை பாகிஸ்தான் கூட நம்ம போராடுறோம் அப்படின்றது தான். ஸோ 1962 இந்தியா சைனா வார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதில் பின் வாங்கிட்டோம், சைனாவோட கை மேலோங்கி இருந்தது, சைனா வந்து அதில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். பட் அந்த டைம்லேயே நுரானாங் அப்படின்ற பகுதி அருணாச்சல பிரதேசத்தில், ஸோ அந்த பகுதியில் நம்ம சைனாவை எப்படி நம்ம வந்து எதிர்த்து தாக்கணும், நம்மளுடைய ஜஸ்வந்த் சிங் என்ற இராணுவ வீரர் அவருடைய சக வீரர்களோடு சேர்ந்து எப்படி எதிரிகளை ஓட ஓட விரட்டினார் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம நுரானாங் அப்படின்ற பகுதி வந்து அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது. ஸோ அருணாச்சல பிரதேசத்தை எப்படியாவது கைப்பற்றணும்னு சொல்லிட்டு சைனா நிறைய முறை ட்ரை பண்ணாங்க. அவங்க வந்து அவங்களுடைய ஐவிரல் கொள்கைப்படி எப்படியாவது சைனா வந்து அருணாச்சல பிரதேசத்தை கூட இணைச்சிக்கணும் அப்படின்னு நிறைய தடவை ட்ரை பண்ணும்போது, ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட் வந்து லோக்கல் பீப்புள் மாதிரி, லோக்கல் மக்கள் மாதிரியே அவங்க வந்து இராணுவத்துக்கூட போரிட ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த டைம் நம்ம அதை எதிர்த்து முறியடிச்சாச்சு. அதுக்கடுத்து இன்னும் ரெண்டு அட்டம்ப்ட் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, சின்ன சின்ன துப்பாக்கியில் திரும்ப வந்து கிட்ட அந்த நுரானாங்கிற பகுதி எப்படியாவது கைப்பற்றணும்னு சொல்லிட்டு விடாப்பிடியாக சைனா ரெண்டு தடவை அட்டாக் பண்ணாங்க 1962. ஸோ அதையுமே நம்மளுடைய இராணுவம் முறியடிச்சிச்சு. ஸோ 4வது தடவையே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பெரிய பெரிய மிஷின் கன்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய இந்திய பகுதியே தாக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நுரானாங்கிற பகுதியே நம்மளுடைய கார்வார் ரைஃபிள் பட்டாலியன் அப்படின்ற அவங்க அந்த பட்டாலியன் தான் பாதுகாத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ நிறைய அவங்க சைனா சைடு வந்து மீடியம் மிஷின் கன் வச்சுருந்ததுனால நம்மளால் வந்து அதை எதிர்த்து போராட முடியலை. நம்ம சைடு இலகுறக அதாவது லைட் மிஷின் கன் தான் இருந்துச்சு. ஸோ அந்த மிஷின் லைட் மிஷின் கனை வச்சுட்டு நம்மளால் மீடியம் மிஷின் கன்னை தாக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம சைடு ரொம்பவே அந்த சமயம் பின்வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்துச்சு. ஸோ அந்த சமயம் தான் நம்மளுடைய கார்வார் பட்டாலியன்லேருந்து, ரைஃபிள் பட்டாலியன்லேருந்து சூசைட் மிஷின், அதாவது தன் உயிரையுமே துச்சமென மதித்து நம்ம வந்து அந்த மீடியம் மிஷின் கன் சைனா கிட்ட இருக்கு இல்லையா, அதை அபகரிச்சுட்டு வரணும் அப்படின்ற மிஷனுக்கு தான் நம்ம திட்டமிட்டாங்க நம்மளுடைய இராணுவம். ஸோ அதுக்காக 3 பேர் வாலண்டியராக சொன்னாங்க, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜஸ்வந்த் சிங் அப்படின்றவங்க, திரிலோக் சிங், அதுக்கப்புறம் கோபால் சிங். இந்த 3 பேர் என்ன செஞ்சாங்கன்னா, நாங்கள் இந்த மிஷனுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு தரையிலே தவழ்ந்து போயிட்டு, அதாவது அவங்களுடைய மீடியம் மிஷின் கன்னை நம்மளுடைய இந்தியாவோட எல்லைப்பகுதியில் அதில் ஒரு 40 மீட்டர் பக்கத்துலேயே எடுத்தாந்து வச்சுட்டாங்க. ஸோ அதனால் நம்மளால் வந்து டிஃபென்ஸ் கூட பண்ண முடியாத நிலைமைக்கு போயிட்டோம். ஸோ அதனால் நம்மளுடைய வீரர்கள் உயிரை வந்து துச்சமென மதித்து அவங்க வந்து தவழ்ந்தே போகிறாங்க. பாறை புல்லுலாம் இருக்குல்ல, அந்த இடத்துலலாம் தவழ்ந்தே போயிட்டு அவங்க கையெறி குண்டை வச்சு அவங்கள சீன வீரர்களெல்லாம் தாக்கி அந்த மிஷின் கன்னை வந்து அப்பயுமே சீன வீரர்கள் வந்து உடலை, அவங்களையுமே நம்மளுடைய ஜஸ்வந்த் சிங் அவர்கள் வந்து அவருடைய கையாலே போரிட்டு அந்த மிஷின் கன்னை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய பகுதிக்கு திரும்ப தவழ்ந்தே வரார். அவங்க நம்மளுடைய வீரர்கள் அவருடைய கூட போன வீரர்கள்லாம் கூட வரும்போது நம்மளுடைய எல்லைப்பகுதி கிட்ட, நம்மளுடைய பதுங்குழி கிட்ட வரும்போது சைனா வந்து ஹெவியாக அவங்க ஷூட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் நம்மளுடைய ஜஸ்வந்த் சிங் என்றவர், அவர் நம்ம இராணுவ வீரர் இருக்கார் இல்லையா, அவர் தலையில் புல்லட் பட்டு அவர் வந்து அந்த இடத்துல வீர மரணம் அடைஞ்சிருக்கார். ஸோ அவர் கூட போன மற்ற வீரர்கள் வந்து அந்த டைமில் அந்த மிஷின் கன்னை எடுத்தாந்து, அதாவது மீடியம் மிஷின் கன்னை எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய இராணுவ பகுதிக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அதை வச்சு திரும்ப நம்மளுடைய லைட் மிஷின் கன்லாம் இருக்குல்ல, இலகுரக மிஷின் கன், அதெல்லாம் வச்சு நம்ம திரும்பி சைனாவை தாக்கி அவங்களை வந்து ஓட விரட்டிட்டோம். ஸோ இந்த செயலில் சைனா சைடு இருந்து ஒரு 300 வீரர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட ஹெவி லாஸ் இந்த இடத்துல அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் படி இந்த இடத்துல ஜஸ்வந்த் சிங், அவர் கூட போனாங்க இல்லையா திரிலோக் சிங், அதுக்கப்புறம் கோபால் சிங், இவங்க 3 பேருமே சிறப்பாக இந்த இடத்துல பங்காட்டினாங்க. அவங்க உயிரை கூட பணையம் வச்சு தான் இந்த போரில் ஈடுபட்டாங்க அப்படின்றதும், அவங்களுக்காக வந்து இப்போ ஜஸ்வந்த் சிங்காக மகாவீர் சக்ரா என்ற விருது அவருடைய வீர மரணத்துக்கு அப்புறம் கொடுக்கப்பட்டது. அதே சமயம் திரிலோக் சிங்க்கும் அப்புறம் கோபால் சிங் அவங்களுக்கு வந்து வீர் சக்ரா அவார்டுமே நமது இராணுவம் கொடுத்து சிறப்பித்தாங்க. இது வந்து அஃபிஷியல் வெர்ஷன். நம்ம என்னென்னலாம் இப்போ பார்த்தோமோ அதெல்லாம் அஃபிஷியலாக என்ன நடந்துச்சு அப்படின்ற அஃபிஷியல் வெர்ஷன். ஸோ அங்கே இருந்த லோக்கல் வெர்ஷனில் இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த டைமில் வந்து நம்ம சைடு எக்யூப்மெண்ட் ரொம்பவே கம்மியாக இருந்தது, சைனா சைடு ஹெவி எக்யூப்மெண்ட் இருந்ததுனால நமது படையில் வந்து ஜஸ்வந்த் சிங் இருக்கார் இல்லையா, அவரும் அவரோட கூட்டத்தில் அவங்க மட்டுமே 3 பேர் தனியாக நின்று
சீன வீரர்களை எதிர்த்து தாக்க ஆரம்பித்தாங்க அப்படின்ட்டு. ஸோ லோக்கல் பீப்புள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணாங்களா, ரெண்டு மூணு இடத்துல அவங்க கன்னெல்லாம் போயிட்டு மிஷின் கன்னெல்லாம் போயிட்டு ஸ்பாட்டில் வச்சுட்டு அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால் சீன வீரர்களுக்கு வந்து நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ரொம்ப அட்டாக் பண்ணாங்க விகரசாக. ஸோ அந்த அட்டாக்கில் ஜஸ்வந்த் சிங் அவர்கள் மட்டுமே தனியால் ஒரு 300 பேரை சுட்டு வீழ்த்தினார் அப்படின்றது தான் நம்மளுடைய இங்கே நம்மளுடைய லோக்கல் வெர்ஷனாக பார்க்க முடியாது. ஸோ அப்புறம் அந்த வார எண்டில் கடைசி கிட்ட அவர் சைனா வந்து நிறைய பேர் வர்றாங்க அப்படின்ற தகவல் தெரிஞ்ச உடனே அவர்கிட்ட இருந்த புல்லட்டை வச்சு அவரே ஷூட் பண்ணிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி லோக்கல் வெர்ஷனுமே சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக இது பார்க்கும்போது எப்படின்னா, மற்ற பகுதியில் நம்ம வந்து இராணுவம் பின்வாங்கினாங்க அப்படின்னு செய்தி வந்தாலும் கூட 1962 வாரில் இந்த இடத்துல வந்து நம்ம இராணுவம் வந்து திறமையாகவே போரிட்டு அங்கே வந்து ஹெவி லாஸ் சைனா சைடு கொடுத்தாங்க. அதனால் அந்த அருணாச்சல பிரதேசம் அந்த நுரானங் பகுதி இருக்குல்லையே, அந்த பகுதியை சைனாவால் அவங்க கட்டுக்குள்ளே கொண்டுவே வர முடியல. ஸோ திரும்பியும் 5வது அட்டாக்கும் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்பயும் திரும்பவும் நம்மளுடைய ஃபுல் இராணுவம், அதாவது கார்வார் ரைஃபிள் பட்டாலியன் ஃபுல் எஃபிஷியண்ட்டாக அங்கே அட்டாக் பண்ணி அவங்கள திருப்பி அனுப்பிச்சாங்க அப்படின்றது தான் இங்கே வந்து தகவலாகவுமே பகிரப்படுகிறது. சரிங்க, நம்ம வந்து இந்த சுதந்திர தின நல்லாளில் நம்மளுடைய இராணுவ வீரர்கள் எந்த அளவு வீரதீரமாக போரிட்டு நம்மளுடைய தாய்நாட்டுக்காக நம்மளுடைய தாய்நாட்டை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு பராக்கிரமத்தோடு போராடுறாங்க அப்படின்றத நினச்சி நம்ம அவங்க அனைவருக்கும் வீர வணக்கத்தை தெரிவிச்சுக்கொள்ளணும். அதே சமயம் நம்மளுடைய தாய் அன்னைக்கு வாழ்க பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முழக்கத்தையும் நம்ம என்றைக்குமே வெளிப்படுத்தணும் அப்படின்றது தான் நம்ம இங்கே தகவலாகவே வெளிப்படுத்துகிறோம். ஸோ உங்களுக்குமே இதை பற்றி தகவல் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். மறக்காமல் இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.